வணக்கம் பாய்ஸ், நான் தான் உங்கள் ஜி. வெல்கம் டு செட்டில்மெண்ட் சர்வைவல் பார்ட் 4. பாய்ஸ், லாஸ்ட் டைம் இந்த சீரீஸ்க்கு வந்து 1.3K லைக்ஸ் கேட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்தது வந்து 1.4K லைக்ஸ். பாய்ஸ், இந்த எபிசோடில் நம்மளோட ஹையஸ்ட் லைக்கான 1.4K லைக்ஸை 24 hours ரீச் பண்ண முடியுமான்னு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸ் வந்து இன்னும் 1-2 எபிசோடில் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸை புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம், மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுச்சுன்னா வாங்க பாய்ஸ் எபிசோட்குள்ளே போகலாம். பாய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து ஒரு சர்ச் கட்டியிருந்தோம், ஒரு டெய்லர் ஷாப் வந்து கட்டியிருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்கூல் கட்டியிருந்தோம், ஸ்கூலில் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஹண்டர்ஸ் கேபின் வந்து கட்டியிருந்தோம், எல்லாமே கட்டியிருந்தோம், நிறைய வந்து ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து அந்த அனிமல்ஸ் வளர்க்குற இடம் இருக்குது. அந்த அனிமல்ஸுக்கு வந்து ஒரு குட்டியை வந்து ஹண்டர்ஸ் வந்து இங்கே எந்தாவது கொண்டு வந்தாங்கன்னா அந்த அனிமல் குட்டியை வைக்கலாம். இன்னைக்குள்ள பிரச்சனைகள் நிறையா இருக்குது பாய்ஸ். இது நம்மளோட ஃபிஷிங் ஏரியா. லாஸ்ட் டைம் வந்து ஃபிஷிங்க்கு ஒரு ஆள் விட்டுருந்தோம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் வந்து ஃபிஷிங் ஜென்ரலாகவே நம்ம ஊரில் வந்து பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து ஃபிஷிங்லேருந்து அவனை ஒர்க்லேருந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் பாய்ஸ், இது நம்ம உட்டன் ஃபேக்ட்ரி. இங்கேயும் வந்து ஒரு 2 பேர் வந்து வேலைக்கு வச்சு ஒரு பில்டிங்லாம் கூட கட்டினோம், இதையும் வந்து ஆள் இல்லைன்னு சொல்லி வேலைக்கு எடுத்துட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு, பட் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே ஆக்சுவலி வந்து இப்போ வந்து டாக்டர் இல்லை, டாக்டரையும் வந்து நான் வந்து வேலையில் நின்றுட்டேன். இங்கேருந்து டாக்டரை தான் நான் வந்து பாத்ரூமில் வந்து சாணி எழுறதுக்கு போட்டிருந்தேன். ஏன் பண்ணேன்னு தெரில, ஊர் வந்து நாஸ்தியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சாணியில் போட்டுட்டேன். இப்போ நம்மளோட ஊரோட பாப்புலேஷன் பாருங்கள் பாய்ஸ், முதல்ல வந்து 17 கிட்ட இருந்துச்சு, இப்போ வந்து 15 பேர் தான் இருக்காங்க. அதிலே எல்லாருக்கும் ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்குறதுலே வந்து பயங்கரமாக இதாகுது. 3 குழந்தைங்க புதுசாக இருக்காங்க, அதேமாதிரி 3 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இனி எப்போ பெரிய ஆளானால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி சில முக்கியமான பிரச்சனைகள் வந்து இன்றைக்குள்ள எபிசோடில் வந்து தீர்க்க போகிறோம். அதில் ஒன்று பாப்புலேஷன். பாப்புலேஷனை வந்து எப்படி தீக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு டவுன் ஹால் கட்டணும்னா வெளியூரில் வரவங்க கூட நம்ம ஊரில் வந்து தங்கிக்கிட்டு இங்கேயே வந்து மெம்பர் ஆகிப்பாங்கன்னு. ஸோ முதல்ல வந்து ஒரு டவுன் ஹால் வந்து கட்டிடலாம் பாய்ஸ். அதுக்கு முன்னாடி டைமை ப்ளே பண்ணி விட்ருவோம். இருக்குது டவுன் ஹாலு. டவுன் ஹாலுக்கு வந்து 80 wood, 60 iron, 60 stone வேணுமா. ஸோ வந்து இதை ஃபுல்லாக வந்து வெட்டுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். மீன் டைம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இனி அட்வான்ஸ் பில்டிங்ஸ் கட்டணும்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வேணும். இப்போதைக்கு வச்சு நம்ம வந்து வுட்டை வச்சு தான் கட்டிகிட்ருக்குறோம். இப்போ வந்து இங்கே பாருங்களேன் பாய்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் டேப்பை கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் பாய்ஸ், கட் ஸ்டோன் வந்துருக்கு பாருங்க. இது வந்து என்னென்னா, இனிமேல் ஸ்டோனை வச்சு நம்ம வந்து பில்டிங் வந்து பண்ண முடியும். அதாவது ஸ்டோன் பிரிட்ஜு பில்டிங் ஸ்டைலும் வந்து ஸ்டோனில் வந்து பண்ண முடியும். அதை வச்சு செங்கல் மாதிரி பண்ணுற இந்த இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட போகிறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து வின்டர் சீசன் போயிட்டு இப்போ ஃபார்மிங்குள்ள சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார்மர்ஸும் வந்து இங்கே வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டேப்புக்கு போகிறேன். அக்ரிகல்ச்சரில் பாருங்கள் பாய்ஸ், கம்போஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா, ஃபர்டிலைசர் வந்து பண்ணலாம். இதை வச்சு பண்ணால் நம்மளுக்கு என்ன கொஞ்சம் வந்து ஃபார்ம் வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் அதுக்கு தேவை வந்து சாணி, அதுக்கப்புறம் தண்ணி, ரெண்டுமே நம்மள்கிட்ட இருக்குது. ஒன்று பாத்ரூம்லேருந்து இருக்குது, இன்னொன்று வந்து வெல்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதையும் ஒன்று ஆக்டிவேட் பண்ண போகிறேன். 26 wood இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணி வுட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மொதல் வேலையாக என்ன பண்ணோன்னா, ஒரு டவுன் ஹால் வந்து ஒன்று பில்ட் பண்ணணும். டவுன் ஹாலை வந்து நம்மளோட கிளினிக்க லெஃப்ட் சைடில் வந்து பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கட் ஸ்டோன் ஃபீச்சர் வந்து அன்லாக் பண்ணதுனால இங்கே பாருங்கள் பாய்ஸ், நம்மளுக்கு கட் ஸ்டோன் ரோடு, அதுக்கப்புறம் கட் ஸ்டோன் கிரவுண்டு, மூணுமே வந்துருக்கு. ஸ்டோன் ரோடு போடுவோம். இப்போது இங்கே பாருங்கள் பாய்ஸ், இப்போ டவுன் ஹாலுக்குள்ளே இருக்கிற அந்த மரம் கீரம் எல்லாத்தையும் உடச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்த பிளேன் ஆக்கிட்டு இந்த இடத்துல வந்து டவுன் ஹாலை வந்து கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாய்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம டவுன் ஹாலை வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ரோடு மட்டும் போட்டால் இந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்போ வந்து படிப்படி அப்படியே வந்து ரோடம் போட்டுட்ருக்காங்க பாய்ஸ். இந்த பக்கம் ரோடை போட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பாய்ஸ், இந்த டவுன் ஹாலில் பாருங்கள், டவுன் ஹாலில் வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து 50 மாறுமா, 150 மாறுமா, 250 மாறுமா. நம்மளுக்கு பாப்புலேஷனை 20 மாத்துறதுக்கே இங்கே நாக்கு தள்ளிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் பாய்ஸ், இமிக்ரேஷனுக்கு போட்டிருக்குது 0 immigrant அப்ளை டு செட்டில் இந்த டவுன். அப்படின்னா என்ன, வெளியூர்லேருந்து ஆட்கள் வரவே இல்லை, வெளியூரில் ஆட்கள் வர்ற சீசன் வந்து இப்போ இல்லை. இங்கே இருங்க பாய்ஸ், இன்னும் வந்து ஒரு இங்கே இப்போ மேலே ரைட் சைடில் பாருங்களேன், இந்த க்ரீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்மர் வந்து வின்டர் வந்ததுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் இமிக்ரெண்ட்ஸ், அதாவது வெளியூர் ஆட்கள் வந்து வர்றதுக்கு கேலண்டரில் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்க. ஒரு சிட்டிசனுக்கு புது வீடு வேணுமா, வீடு வேணும்னா அவன் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு வீடு கேட்குறான். ஸோ நான் அவனுக்கு வந்து இந்த இடத்துல டெய்லர் ஷாப் பின்னாடி வந்து ஒரு வீடுக்கு வந்து இங்கே வந்து கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீட்டில் வந்து இப்போ 4 பேர் இருக்காங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ பிளேயருக்கே 40 வயசு ஆகிடுச்சு, சாணி கலெக்டர், அதுக்கப்புறம் ஜெனிக்கு 38 வயசு ஆகிடுச்சு, டீச்சர், அவங்களுக்கே 38-40 வயசு ஆகிடுச்சு பாய்ஸ். இப்போதைக்கு நம்ம ஊரில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஓல்டு பாப்புலேஷன் வர சான்ஸ்கள் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, சில சிட்டிசன்ஸ் கிட்ட வந்து டூல்ஸே இல்லையா, அதனால் அவங்க ஒர்க் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சான்.
டூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மித்தி பண்ணி கொடுக்கணுமா? அப்படின்னா என்ன, ஒரு ஃபேமிலி வந்து இந்த ஊரில் வந்து தனியாக போக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த காலனியில் யார் இருக்கா? இவ்வளோ பேர் இருக்காங்களே. ஒருத்தனுக்கு வந்து டூல்ஸ் இல்லை, நோ டூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. லூக்குக்கு வந்து டூல்ஸே இல்லையா, துணியும் இல்லையா. ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்மித்தி பண்ணோம், அதெல்லாம் ஓகே, ஸ்மித்தியெல்லாம் பண்ணலாம். ஸ்மித்தி பண்ணால் அதில் வேலைக்கு எப்படி ஆள் வைக்கிறது? இந்த இருக்கு பை ஸ்மித்தி. இந்த ஸ்மித்தியில் வந்து ஸ்டோன், டிம்பர், அயனை வச்சு டூல்ஸ் செய்வாங்களாம். இல்லை ஒரு ஸ்மித்தி வந்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸ்மித்தி வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸ்மித்தி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இனி இதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வைக்க சொல்லுவாங்க. அதான் இதில் உள்ள பிரச்சனையே. இதுலேயுமே ஆள் இருக்காங்க. இப்போ துணி வேணும்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு துணி அடித்து கொடுத்தாச்சு. சரி, இப்போ பாருங்க பை, ஆளே பற்றாக்குறையில் இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியலை. நான் வேணால் இப்போ வந்து மறுபடியும் எமிலியா வந்து, எமிலியா முன்னாடி டெய்லராக ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, கை கால் உடையும் போது அவங்கள டாக்டராக வந்து போட்டேன். இப்போ டாக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மித்தியில் வந்து வேலை செய்கிற பிளாக் ஸ்மித்தாக போட்டுட்ருக்கேன். அதாவது என் ஊரில் இருக்க மக்கள் எல்லாரையுமே வந்து, ஏ நீ என்ன பண்ணிகிட்ருக்க டாக்டரா, நீ இன்னும் டாக்டர் இல்லை, சாணியல்றப்போ போ, போய் சாணியல், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஐயா நான் வந்து டெய்லர், நீ என்ன பண்ணுற, போய் கத்தி பண்ணு போ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்ருக்கேன். இங்கே வருங்க பாய்ஸ், இப்போ வந்து ஸ்மித்தி வந்து பண்ணி வச்சாச்சு. நீ அயன் டூல்ஸே பண்ணுறாசா, அயன் டூல்ஸ் பண்ணு, ஏன்னா அயன் ஒர் மட்டும் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வின்டர் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்ம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டானுங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போயே நம்மள்கிட்ட 418 கேபேஜ் எல்லாமே இருக்குது. இதில் கேபேஜ்லாம் இல்லை. உரம் செய்கிறதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி அன்லாக் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நம்மளுக்கு ஒரு புது பில்டிங் வந்திருக்கு. காஞ்சி போன அனிமலோட அந்த வேஸ்ட்டை வச்சு உரம் செய்கிறது, அந்த பில்டிங் வந்து இந்த இருக்குது, கம்போஸ்ட் பிளான்ட். சுற்றி வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்குல்ல, அந்த லேயர் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஃபார்ம் லேண்டுக்கு வந்து 50% அதிகமாக விளைச்சல் கொடுக்குமா. இந்த இடத்துல சென்ட்ரலில் வைக்க முடியாது, ஆனால் இந்த இடத்துல வச்சா திரும்ப ரெண்டாவது வந்து சுற்றி ஃபார்மிங் லேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இங்கே வைப்போம் வைஸ். கரெக்டாக வந்து கம்போஸ்ட் இடத்த வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். பக்கத்துலேயே வந்து உரம் செய்கிற இடத்த வந்து போட்டாச்சு. இனிமேல் இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு இதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாச்சு. இனிமேல் இந்த இடத்துக்கு சுற்றி இருக்கல, ஐயோ இதுக்கும் ஒரு ஆள் போடணுமா, எங்கேருந்தா போடுவேன் இதுக்கு ஒரு ஆள். வயசு நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், சாணி செய்கிறவனை வந்து வேலையில தூக்கிடுறேன், டாக்டரை இப்போ அவனை தூக்கி இதில் வந்து வேலைக்கு போட்டுறேன். அவன் ஆல்ரெடி சாணி தட்டிட்டு தானே இருந்தான், நேராக அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கேருந்து உரமாக மாற்றட்டும், அவனே மாற்றட்டும். வின்டர் வந்து நெருங்கியாச்சு, வின்டர் நெருங்கியாச்சு. இப்போ மொத்த ஊருமே வந்து என்கிட்ட டூல்ஸ் இல்லை, டூல்ஸ் இல்லை, டூல்ஸ் இல்லைன்னு சொல்லி அழுகிறானுங்க. கடந்து டூல்ஸ் பைத்தியம் பிடிச்சி, நம்மளுக்கு டூல்ஸ் உண்மையிலே இல்லை, நிறைய பேர் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கானுங்க. கிட்டத்தட்ட 12 சிட்டிசன்ஸுக்கு வந்து டூல்ஸ் இல்லை. இங்கே வந்து ரொம்ப நேரமாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, டூல்ஸ் நடக்குதா சத்தியமாக எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள், நம்ம ஆறில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து அப்படியே அடிச்சுட்டு போகுது. நான் அதை கிளிக் பண்ணாங்க பாருங்கள், ஏதோ வினோதமாக ஒரு பெட்டி வந்து இந்த பக்கத்தில் போயிட்டுருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே ஏதோ முக்கியமான பொருள் இருக்க மாதிரி தெரியுது. நீ வந்து அதை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குது. பட் அதை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபிஷிங் நெட் வேணுமா? நம்மக்கிட்ட இப்போ ஃபிஷிங் நெட் இல்லை, அதுக்கு வந்து நம்ம ஒரு கிராப் வேணும். அந்த கிராப் இப்போ நம்மகிட்ட இல்லை, அதனால் இதை நம்ம இந்த பெட்டி எடுக்க முடியாது. அந்த பெட்டி அப்படியே தவற விட வேண்டியதான், அந்த பெட்டி அப்படியே மிதந்து அப்படியே போயிடும். அதுக்குள்ள ஏதோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தது. வி ஆர் மிஸ்ஸிங் எ ரிசோர்ஸ். எம்எல்ஏ வந்து லாஸ்ட் இயர் வந்து 24 டூல்ஸ் பண்ணியிருக்கா. 24 டூல்ஸ் பண்ணதில் இப்போ நம்ம ஊரில் வந்து எவனுமே என்கிட்ட டூல்ஸ் இல்லை, டூல்ஸ் இல்லைன்னு கம்ப்ளைண்டே பண்ணலை. நல்ல விஷயந்தான், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அப்படியே சாத்திட்டு இருக்கட்டும். இப்போ டூல்ஸ் பிரச்சனை தீர்ந்து போச்சு, எல்லாருக்கிட்டையும் டூல்ஸ் வந்துருச்சுங்க. பாருங்கள், நல்ல டூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு தலைவர். நம்ம ஊருக்கு வந்து இப்போ வந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க, அதுதான் நம்ம பாப்புலேஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 ஆள் புதுசாக வந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு 7-8 குழந்தைகள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஊரில் வந்து மண்டையை போட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கிரைசிஸ் வந்து நம்ம ஊர் சந்திச்சுட்ருக்குது. இப்போ வந்து ஏதாவது பாப்புலேஷன் வந்து நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஊருக்கு வந்து ஓப்பன் ஹேண்ட்ஸோடு வரவேற்கிறதுக்கு வந்து டவுன் ஹால் ரெடியாக இருக்குது. மறுபடியும் வந்து ஒரு பெட்டி வந்து தண்ணியில் வந்து மிதந்துட்டு வந்துட்டுருக்குது. இதுக்கும் வந்து ஃபிஷிங் நெட் தேவைப்படுது. இதில் எல்லாமே மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டெக்னாலஜிக்கு போவோம். டெக்னாலஜிக்கு போயிட்டு அதில் ரீடுன்னு இருக்குது. ரீடு வந்து போட்டோன்னா நம்ம வந்து ஃபிஷிங் டெக்னாலஜி வந்து அன்லாக் பண்ண முடியுமா? இப்போ நான் வந்து ரீடை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபிஷிங் டெக்னாலஜியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் பாய்ஸ். இங்கே பாருங்க, ஒரு வீடு வந்து உடஞ்சே போயிடுச்சு. அதுக்கு மேலே ரிப்பேர்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் காட்டுது. கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரக்சர் வந்து உடஞ்சி போயிடுச்சு. இது வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரிப்பேர் ஹவுஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசு புதுசாக பிரச்சனை கொண்டு வரானுங்களே. இந்த இருக்கு பாய்ஸ் ரிப்பேர் ஷாப் இருந்தால் ரிப்பேர்கள் நடத்தப்படுமா? பாய்ஸ் ஒரு ரிப்பேர் ஷாப்பை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த இடத்துல வந்து ரிப்பேர் ஷாப்பை பிளேஸ் பண்ணியிருக்கேன், அவனுக்கு ரிப்பேர் பண்ணட்டும். வாய்ஸ் ஸ்கூல் உடஞ்சி போச்சு, ஸ்கூல் உடஞ்சி போச்சு, இங்கே இருக்கிற ஹட்டு உடஞ்சி போச்சு, இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த காலனியெல்லாம் உடஞ்சி போயிடும் போலயே. ஓஹோ வாய்ஸ் இங்கே பாருங்கள், அந்த ரீட் ஃபார்ம் செய்கிறதுக்கு 30 உட்டு, அதுக்கப்புறம் 20 கிளே வேணுமா? கிளே எப்படி செய்யணும்னா பாப்பறேன். எங்கே பாருங்க, திஸ் டவுன் இஸ் டெவலப்பிங் வெல், நம்ம வந்து டவுன் ஹாலுக்கு போய் நம்மளை வந்து உள்ளே எடுத்துப்பாங்களான்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கான். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. 10 இமிகிரண்ட்ஸா? எல்லாத்துக்குமே ஆள் வந்துருமே அப்போ, ஆள் தட்டுப்பாடே இருக்காது. இங்கே பாருங்க பாய்ஸ், 10 இமிகிரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அக்செப்ட், எல்லாரும் வாங்கடா. இப்போ நம்ம ஊரோட பாப்புலேஷன் 26 பேபே. 10 சிட்டிசன்ஸ் ஆர் ஹோம்லெஸ். ஆவோ, இவனுங்களுக்கு இப்போ வீடு வேற கட்டி கொடுக்கணுமா? 1, 2, 3 மூணு வீடுக்கு ரோடம் போட்டாச்சு. சீக்கிரம் கட்டுங்கடாடி, கட்டுங்கடாடி. ஹோம்லெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, இப்போ அவனுங்க காலனியில் போய் தங்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாய்ஸ், அவனுங்க காலனியில் போய் தங்கிட்டானுங்க, அவனுங்களுக்கு வீடு இப்போ தேவையில்லை. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? கேன்சல், இந்த வீடு வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், இந்த ஒரு வீடு மட்டும் இப்போ கட்டுங்க, இருந்தால் போட்டோம். யாராவது சப்போஸ் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு மட்டும் அந்த வீட்டில் போட்டோம். அவனுங்கெல்லாம் காலனியில் வந்து தங்கிட்டானுங்க பாய்ஸ். இங்கே பாருங்கள், காலனியில் இவ்வளோ ஆள் வந்துட்டாங்க. ஸ்டார்விங் இன் நீட் ஆஃப் ஃபுட்டா? ஃபுட்டு இல்லையா நம்ம ஊரில்? அட ஆமாம், ஃபுட்டு இல்லை. இருங்க பாய்ஸ், இருங்க இருங்க இருங்க. இந்த கேதரிங் ஹட், இந்த கேதரிங் ஹட்டில், ஐயையோ இந்த கேதரிங் ஹட்டு உடஞ்சி போச்சா? ஆஹா பாய்ஸ், இங்கே இருக்கவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த கேதரிங் ஹட்டை கண்டுக்காமலே விட்டுட்டேன் ப்ரோ. இப்போ காட்டுக்குள்ளே இருந்த கேதரிங் ஹட் உடஞ்சி போச்சு. இப்போ நிறைய பேர் சாப்பாடு இல்லை சாப்பாடுன்னு அழுதுட்டுருக்கானுங்களே. இருங்க ப்ரோ, ஃபிஷிங்க்கு ஒரு 2 பேரை போட்டுடலாம். டக்குன்னு ஃபிஷிங் பண்ணிட்டோம், டக்குன்னு ஃபிஷிங் பண்ணிட்டோம். சாப்பாடு இல்லாமல் செத்து போகிறானுங்க. இப்போ தான் 10 பேர் வந்து ஊருக்கு வந்தாங்க, அதுக்குள்ளே சாப்பாடு இல்லை சாப்பாடு கலின்னா என்னடா அர்த்தம்? ஏய் இங்கே கேபேஜ் இருக்கு பாரு, கேபேஜ் சாப்பிடு, கேபேஜ் சாப்பிடு. கேபேஜ் ப்ராக்கோலி போட்டிருக்கேன் பாரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. இங்கே பாரு, ப்ராக்கோலி இருக்குது, கேபேஜ் இருக்குது, சாப்பிடுங்க. என்னடா போட்டுது? புதுசாக ஏதோ போட்லாம் வருது நம்ம ஊருக்குள்ளே. வாய்ஸ், இது எத்தனை போட்ன்னே தெரியலையே, கிளிக்கும் பண்ண முடியல வாய்ஸ், ஒன்றுமே பண்ண முடில. ஆனால் ஏதோ ஒரு போட்டு மாதிரி ஏதோ ஒன்று கிராஸ் ஆகி போயிட்டுருக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து அந்த ஃபிஷிங் நெட் செய்கிறதுக்கு வந்து, இந்த ரீட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கிளே வேணும்னு. அந்த கிளே வந்து எப்படி செய்யணும் நான் வந்து இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க பாய்ஸ், சாண்ட் மைனிங், அதாவது இந்த ஆத்தோரமாக வந்து சாண்டெல்லாம் இருக்கும்ல, ஆறில் வந்து போட்லாம் வருதுல்ல, அந்த இடத்துல இருக்க சாண்டில் வந்து இந்த மைனை வந்து வச்சா நம்மளுக்கு வந்து கிளே, அப்புறம் இந்த கடல் மண் அதெல்லாம் கிடைக்குமா? ஸோ இந்த சாண்ட் பிட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த இருக்கு பாய்ஸ் சாண்ட் பிட், இதை வச்சு நம்ம வந்து கிளே வந்து தயாரிக்க முடியும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் கட்டணும், இந்த இடத்துல கட்டலான்னு நினைக்கிறேன் பாய்ஸ். இந்த இடத்துல கட்டினா கிளே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து கிளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த சாண்ட் பிட்டை கட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இனிமே சாண்டு கிளே எல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மீன் டைம் நம்மளோட கிளே செய்கிற இடம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, அதுலேயும் 2 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்களாம். ஆக்சுவலி 2 பேர் தேவையில்லை, ஒருத்தன் மட்டும் போதும். ஜூலியா மட்டும் ஒர்க் பண்ண, ஒருத்தன் ஃப்ரீயாக இரு, எனக்கு அவ்வளோ பேர் வந்து ஒர்க்குக்கு போக தேவையில்லை. அது வந்து இப்போ வந்து கிளே வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல போகிறேன் பாய்ஸ், கிளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி 2 பேர் இப்போ வேலை பாருங்கள், கிளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணட்டும். கிளே ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷிங் நெட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லையா? ஆ, 20 கிளே வச்சிட்டான் பாய்ஸ். இங்கே பாருங்கள், 20 கிளே வச்சாச்சு, ஆற்று மண் அரிச்சு இப்போ கிளே செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரீட் செய்யலாம். ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இங்கே பாருங்க பாய்ஸ், ரீட் ஃபீல்னா இந்த தண்ணியில். ஓ அப்படி, ஆஹா இப்போ தான் லாஜிக் புரியுது பாய்ஸ். இந்த தண்ணியில் இருக்கிற அந்த கிளைம்பர்ஸு, அந்த கயர் மாதிரிப்பட்ட செடி தான் இந்த ரீடு. அதை தண்ணியில் வச்சா தான் அது வந்து வளர வைக்க முடியுது. அந்த தண்ணிக்கு பக்கத்தில் தான் ஆல்ரெடி ரீடு வளர்ந்துருக்கு. அந்த ஃபேக்ட்ரி ஒன்று இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன் பாய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த ஃபேக்ட்ரி செட் பண்ணிட்டேன். இனிமேல் அந்த தண்ணியில் இருக்கிற அந்த கிளைம்பர்ஸு அந்த இதை வந்து கலெக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம நெட்டு செய்யலாம். மழை வந்திருக்கு பாய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு, ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊரில் வந்து மழை வந்திருக்கு. இப்போ நம்ம சிட்டி வந்து, அதாவது நம்ம ஊர் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி டவுனை கிட்ட அளவுக்கு வந்து மாற ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ வீடுகள், ரிசர்ச் சென்டரு, ஃபார்மு, அதுக்கப்புறம் இப்போ வந்து கடல் மண் அரிக்கிற இடம், இப்போ வந்து கடலில் இருக்கிற அந்த கிளைம்பர்ஸ் டைப்பை பிடிக்கிற இடம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்தாச்சு பாய்ஸ். இப்போ ஊர் வந்து முன்னாடி ரொம்ப கேப்பாக எம்டியாக இருந்த மாதிரி இருக்கும், இப்போ ஃபுல்லாக அப்படியே ஆயிடுச்சு. நம்ம கடல் பாசி செய்கிற பில்டிங் வந்து முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க பாய்ஸ், முடிச்சிட்டாங்க. இதில் இப்போ ஒரு ஆள் வேலைக்கு செஞ்சிட்ருக்கான், ரிவா தான் இப்போ இதில் வேலைக்கு செய்கிறா.
ஸோ இவன் வந்து இனிமேல் ரீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவா பாய்ஸ். ஓகே, ரீட் வந்து இவன் ப்ரொடியூஸ் பண்ணுவாள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள் பாய்ஸ், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ரீடு வந்து ரா மெட்டீரியல், இந்த கடலில் இருக்கிற இந்த இது மாதிரி கயறு மாதிரி, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணால் அதை உடனே எடுத்து நம்ம வந்து வலையாக செஞ்சிட முடியாதான். அதுக்கு என்ன ஒன்று இருக்குது, டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டு நிட்டிங் ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்குது பாய்ஸ், தைக்கிறது ரெண்டையும் சேர்த்து தைக்கிற ஒரு ஒர்க் ஷாப் மெட்டீரியலாம். இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணுமா பாய்ஸ்? பாய்ஸ், நிட்டிங் ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்குது. இந்த நிட்டிங் ஒர்க் ஷாப் வந்து ஃப்ளாக் சீட்ஸு, ஃப்ளாக் இது இல்லைனா ரீட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து ஃபிஷிங் நெட்டாக பண்ணி கொடுக்கணுமா? எவ்வளவு வந்து ஸ்மித்திக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நிட்டிங் ஒர்க் ஷாப் வந்து வச்சுட்டேன் பாய்ஸ். நிட்டிங் ஒர்க் ஷாப்பை வந்து இப்போ வந்து நம்ம ஸ்மித்தி ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். நிட்டிங் ஒர்க் ஷாப் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி வந்து நம்ம அதை வச்சு ஃபிஷிங் நெட் தயாரிக்கணும். இதில் வந்து ஒரு ஆளை வந்து இப்போ ஒர்க்குக்கு வைக்கணும். அதுக்கு இப்போ மறுபடியும் ஆள் பற்றாக்குறை வந்துட்டுருக்கு. நான் வந்து இப்போ வந்து தைக்கிறதுக்கு வந்து போட்டுட்டேன் பாய்ஸ். இப்போ ப்ராடக்ட் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ரோப்பு செய்யணுமா பாய்ஸ்? ஃபஸ்ட்டு ரோப்பு செய்யணும், அதுக்கப்புறம் அந்த ரோப்பை வச்சு தான் ஃபிஷிங் நெட் செய்ய முடியும். டைரெக்டாக ஃபிஷிங் நெட் போட்டால் ரோப் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரோப் செய்யணும்னு ஆர்டர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரோப் செய்யணி, இப்போ ரா மெட்டீரியல் இருக்கும். ரோப்பு செய்யுங்க தம்பி, சீக்கிரம் ரோப் செய்யுங்க பாய்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இவனை வந்து நான் வந்து ஃபிஷிங் நெட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து 45 ரோப் பண்ணியிருக்கான் பாய்ஸ். ஸோ இப்போ வந்து இவனை ஃபிஷிங் நெட் வந்து பண்ண சொல்ல போகிறேன். இப்போ ஃபிஷிங் நெட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டோரேஜ் ரூம்லேயே வந்து ஒரு 15 ரோப் வந்து வச்சுருக்கான். இனிமேல் இந்த ரோப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஃபிஷிங் நெட் பண்ணுவான். ஃபைனலி ஃபிஷிங் நெட்டை பண்ணிட்டான் பாய்ஸ். ஃபைனலி 10 ஃபிஷிங் நெட்டை வந்து கேரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கான். ஃபிஷிங் நெட்டை பண்ணிட்டான். இனிமேல் ஏதாவது டப்பா கிப்பா வந்துச்சுன்னா நம்ம அந்த டப்பாவை வந்து ஃபிஷிங் நெட்டை வச்சு பிடிச்சி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் சி என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த எபிசோடு வந்து நம்ம வந்து இதில் வந்து முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிட்டி வந்து பயங்கரமாக ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகிடுச்சு பாய்ஸ், ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சுங்க பாருங்கள். ஏகப்பட்ட வீடு, வெப்பன் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கயர்லேருந்து நெட்டு செய்கிறதுக்கு, உடஞ்ச வீடை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஆற்று மணல் அரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆறில் வளர்கிற அந்த செடியை வச்சு கயறு செய்கிறதுக்கு, உரம் செய்கிறதுக்கு, புது புது ஃபார்மு, அதுக்கப்புறம் டவுன் ஹால் கட்டியிருக்கோம். டவுன் ஹால்லேருந்து 10 சிட்டிசன் வந்து புதுசாக எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் பாய்ஸ். இந்த சிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, இப்போ வந்து இவ்வளோ பெருசாகிட்டோம். இன்னும் சில சில அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அதுவும் பண்ணணும். இன்னும் அட்வான்ஸாக இருக்கும் இந்த சிட்டி. அது எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஐச்சி பட்டா.